இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது தீராத கடன் தீராத கடனை வந்து எப்படி தாந்திரிக ரீதியாக எப்படி அதை தீர்க்கலாம் நான் சொல்கிறது வந்து பொருளாதார கடனாக இருக்கலாம் அதே போல் உங்கள் கர்மக் கடனாக இருக்கலாம் யாருமே கடன்னு சொன்ன உடனே உடனே பொருளாதார கடனுக்குள்ளேயே போயிடுறாங்க இப்போது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் தான் இது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்கிற மாதிரி உங்கள் ஜனகால ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நபருக்கு தனி நபருக்கு அது கர்ம கடனாக இருக்கலாம் பொருளாதார கடனாக இருக்கலாம் இல்லை நீங்கள் தெரிஞ்சே சில விஷயங்களை கண்டு காணாமலும் சில தவறுகள் தப்புகளை அந்த கடமையை செய்யாமல் தவறலாம் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கடன் சுமையாக வரலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணுவீங்க இது ஒரு ஒரு கெட்ட பழக்கம் நிறைய பேருக்கு பிரார்த்தனை பண்ணி அதுக்கு வந்து ஒரு வேண்டுதல் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக கடவுளை வேண்டதுக்குலாம் வேண்டவே வேண்டாம் வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இல்லை அப்போ அந்த பிரார்த்தனையை பண்ணும்போது பிரார்த்தனையை பண்ணக்கூடிய வேண்டுதல் கடைசியாக கடனாக மாறிடும் அது வந்து தெய்வ கடனாக மாறிடும் இந்த கடன் வந்து அவங்க செய்ய மறந்துடுவாங்க இப்போ செய்ய மறக்கும் பொழுது ஆகும் அப்படின்னா அந்த காலத்துக்கு போகும்போது அந்த தெய்வம் வந்து ஒரு சில ரூபத்தில் நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஆட்கள் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா ஐயோ யாரோ வந்து ஏதோ செய்கிறாங்க ஏதோ நடக்குது நம்மளை சுற்றி ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே போய் ஒரு கல்லை போய் போடுறது உடனே வாஸ்து இதுக்கு போய் இதை மாத்தறேன் அதை மாத்திரேன்னு சொல்லி குழப்பிக்கிறது அப்படி இல்லை அதனால் தயவு செஞ்சு நான் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் என்கிட்ட வரக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது தெய்வத்தெல்லாம் போய் டீலெலாம் போடாதீங்க எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடு நான் இந்த மாதிரி பண்ணித்தரேன் அதை பண்ணி கொடு இதை பண்ண அப்படிலாம் கேட்காதிங்க உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க போகிற கடவுளுக்கே நம்ம லஞ்சம் கொடுக்கறதுக்கு சமம் அது அதனால் அப்படிலாம் பண்ணவே வேண்டாம் அவங்களே கோடி கோடியாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வல்லமை இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு அழகு பண்ணி பார்க்கணும்னு வரும்போது அன்பாக நீங்கள் செய்யலாம் அந்த கோயிலுக்கு போய் ஒரு அன்னதானம் செய்யலாம் இல்லை அந்த கோயிலோட பராமத்து வேலைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதை பண்ணலாம் இது பண்ணால் நான் அது செய்வேன் அது பண்ணால் இது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு போய் இந்த கடன் தீர்க்கிறதுக்காக நான் இந்த இது பண்ணேன் ஹோமங்கள் பண்ணேன் கல்லை போட்டேன் வீடை இடித்து நான் மாட்டினேன் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வம் என்ன பண்ணுன்னா நம்மளை அவன் நம்பாமல் நம்மளை நம்பாமல் அவங்க பாரு சம்மந்தமே இல்லாத விஷயம் பண்ணுறாங்களே அந்த வேலையை செய்யவே கூடாது அது உங்கள் குல தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களை நம்ப வைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகளை பண்ணும் அதனால் மித்த விஷயங்களை போகாமல் தெய்வத்துக்குள்ளே மட்டும் நம்புங்க அப்போ அந்த ஜனகால ஜாதகங்களை பார்க்கும்போது உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடையும் நம்ம கற்றுக் கொடுத்துருவோம் ஒருவேளை கன்சல்டேஷன் வேணும்னாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த தீராத கடனை தீர்றதுக்கு தாந்திரிக ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய இது என்னென்னா ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க அது அகல் விளக்காக இருக்கட்டும் இது செவ்வாய் தோறும் செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரோட திருவுருவப்படமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா முருகனோட திருவுருவப்படமாக இருந்தாலும் சரி இதில் நீங்கள் வந்து அகல் விளக்கு ஏற்றும் போது இது ஒம்பது அகல் விளக்குகள் ஏற்றுங்க இந்த ஒம்போது அகல் விளக்குகள் ஏற்றும் பொழுது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய எண்ணெய் என்னென்னா உங்களுக்கு வந்து வேப்ப எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் வேப்ப எண்ணெயை யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் தெற்கு நோக்கி வைங்க தெற்கு நோக்கி வச்சு இதை நீங்கள் சுவாமி இடத்துலையே வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கலாம் இதை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த தீபத்தை பொருத்தணும் இந்த தீபத்தை பொருத்தும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு தீபத்தை பொருத்தின பின்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்க வேண்டியது வந்து விநாயகரோட வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு தெரிந்த விநாயகரோட வழிபாடை நீங்கள் செய்யணும் அப்போ இந்த விநாயகரோட மூல மந்திரங்களை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும் இந்த விநாயகரோட மூல மந்திரங்களை ஜபம் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வழிபட வேண்டியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வம் நீங்கள் எப்பேற்பட்ட தெய்வங்களை வழிபட்டாலும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஆகாது அதே மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மை இருக்கும் இந்த குலதெய்வன்றது அவ்வளோ முக்கியம் அதனால் உங்கள் குலதெய்வ வழிபாடையும் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தேவதா தேவத்தான அந்த தெய்வங்களையும் அதுக்குள்ள மூல மந்திரங்களையும் சொல்லி கொடுத்த தெய்வ மந்திரங்களையும் நீங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த விளக்கு ஏற்றுனதுக்கு பின்னாடி முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை விடாமல் மனசுக்குள்ளேயே ஒரு நூற்றி எட்டு தடவை செய்யணும் இது எந்த டைம் செய்யலாம் காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது இதுக்கு நீங்கள் என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து தேனும் திணைமாவும் எடுத்துக்கணும் இந்த தேனும் தினைமாவும் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வச்சுட்டு படையலாக வைக்கணும் இதுக்கு நீங்கள் அரளி பூ வைங்க இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறீங்க ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சௌம் நமக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூவை எடுத்து முருகனுக்கு போடுங்க திருப்பி இதே மாதிரி ஒரு நூற்றி எட்டு தடவை மனசுக்குள்ளேயே செய்யுங்க இதை வந்து கணவனுக்காக மனைவியும் செய்யலாம் மனைவிக்காக கணவனையும் செய்யலாம் இல்லை உங்கள் குழந்தைகள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க கடனால் தீராத கடனால் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்களுக்காக நான் சங்கல்பம் பண்ணுறேன் சங்கல்பம்னா பிரார்த்தனை பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெய்வத்துக்குள்ளே நினச்சிட்டு இதெல்லாம் பாவிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பூஜைகளை நீங்கள் செஞ்சிட்டே வரலாம் இதை இது நீங்கள் செய்யும் பொழுது ஒம்பது வாரங்கள் இதை நீங்கள் செய்யும்பொழுதே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் பண்ணும்போது இந்த இதில் வரும்போது சில நேரங்களில் ஒரு விளக்கு ஏதாவது எரியும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யன்னா அதுலேயே ஒரு சின்ன மார்க் போட்டு வச்சுக்கோங்க அந்த விளக்குலையே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போதுன்னு இப்போ இந்த விளக்கில் பண்ணும்போது இதில் வந்து இதில் நீங்கள் எல்லா விளக்குமே ஒரே மாதிரி எரியுதான்னு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இதுக்கப்புறமா அதை பண்ணுங்கள் இப்போ இன்கேஸ் இதில் என்ன வரும் அப்படின்னு இன் இன்கேஸ் அதில் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பூஜைகள் பண்ணும்போது இது வந்து இந்த பூஜை ரூமில் வச்சுருக்கும் போது ஏதாவது ஒரு விளக்கு அணைஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பியும் மறுபடியும் ஏற்றிக்கோங்க ஆனால் அது எந்த விளக்கு அணையுது அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து வச்சுக்கோங்க அப்போ ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் வரும்பொழுது பொழுது அதுக்குள்ளே இதை நான் சொல்கிறது சூட்சம தாந்திரிக விஷயங்க இந்த விஷயத்தை கொண்டு போய் நீங்கள் ஜாதகத்தில் கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது நம்பர் ஒன்றாவது விளக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் போடும்போது அந்த ஒன்றாவது விளக்கு அணைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தசா புத்தி அந்தரங்களில் பார்த்தா சூரியன் வந்து அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தவறான செயல்பாடுகளை கொடுத்துட்ருப்பார் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்மீக ரீதியாக நீங்கள் தெய்வத்தை மனசார கும்பிட்டு நீங்கள் பண்ணும்போது இது சூட்சமமாக உங்களுக்கு காட்டும் அப்படி நீங்கள் காட்டும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது உத்தரவு கொடுக்கும் அப்போ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அவருக்குள்ள பிரீத்தி இப்போ உடனே சூரியனுக்காக போய் விளக்கு போடக்கூடாது அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க சிவபெருமானோட மந்திரத்தை சேர்த்துக்கோங்க சிவபெருமானது காட்டும் உங்களுக்கு காட்டும் தீப ஒளியில் அது உங்களுக்கு காட்டிடும் இதை நீங்கள் ஒம்பது வாரம் செய்யும் பொழுது அதுக்கான வழிபாடுகள் அந்த நீங்கள் செஞ்சிட்டே வரும்போது அதுக்கான வழிகளை உங்களுக்கு இறைவன் கொடுப்பார் அப்போ இந்த கடனை அடைக்கிறதுக்கான என்ன வழி அதே மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி வரும் அப்போ நீங்கள் தான் அதை கேபிட்டலைஸ் பண்ணணும் கேபிட்டலைஸ் பண்ணுனால் அதை நீங்கள் தான் தைரியமாக நம்பிக்கையோட இறைவனோட பேராற்றல்னால அதை நீங்கள் தான் பிடிச்சிக்கிட்டு அதுக்கான வழிபாடுகளை நீங்கள் பண்ணிவிட்டு வரணும் இது நீங்கள் சந்தோஷமாக நல்லபடியாக முடிஞ்ச பின்னாடி திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு தடவை போய் நீங்கள் உங்களால் முடிஞ்ச விஷயத்தை வந்து நீங்கள் கோயிலில் வந்து போய் செலுத்துங்க அது கோயிலுக்கு சுவாமிக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை அங்கே கோயிலில் போய் ஒரு அன்னதானம் செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் அந்த கோயிலில் இருந்து யாருக்காவது உதவி செஞ்சாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க இதே ஆஞ்சநேயரோட வழிபாடுகள் நீங்கள் பண்ணுறீங்க வைணவ ரீதியாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதே பிரயோகம் தான் அதில் ஆஞ்சநேயரோட திருவுருவப் படகத்தை கொண்டு வச்சுப்பீங்க இதே மாதிரி விளக்கு தான் ஏற்றிப்பீங்க இதை முடித்ததுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஆஞ்சநேயரோட மந்திரங்கள் சொல்லுங்கள் ஆஞ்சநேயரோட மந்திரங்கள் தெரியலன்னா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொன்னாலே ஆஞ்சநேயர் அந்த இடத்துல பிரத்யமாக வந்துடுவார் பிரத்யமான கண்டிப்பாக வந்துடுவார் அப்போ இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு இதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு இந்த தடைகள்லாம் நீங்கி இந்த ஒம்பது வாரம் இந்த பிரயோகம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும் பொழுது பக்கத்தில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஒரு வெண்ணெய் சாத்தி அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அது சனிக்கிழமையாக சூஸ் பண்ணிக்கோங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய முடியாதவர்களுக்கு போய் ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சால் அங்கே போய் ஒரு தயிர் சாதம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வாங்க இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிரயோகம் உங்களுக்கு தீர்ந்ததுக்கப்புறம் பண்ணலாமா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் விடாமல் நீங்கள் செய்யும் பொழுது அதுக்கப்புறம் தேவையில்லாத கடன்கள் தீராத கடன்கள் வராது இதே ஒரு வேளை கர்மா கடனாக இருந்ததுன்னா இந்த இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில தடைகள் வந்து உங்களை விட்டு விலகிறத வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அன்பர்களே இதே மாதிரி பல தகவல்களோட தினமும் நாங்கள் செ வரோம் இதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த தாந்திரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குது அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறோம் உயர்நிலை விஷயங்கள் இதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஒருவேளை அவங்களுக்கு அது பெரிய உதவிகளாக இருக்கலாம் அதனால் நீங்கள் இன்கேஸ் அதை ஷேர் பண்ணி நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்கனாலும் இந்த நல்ல காரியங்களும் உங்களை வந்து சேரும்ன்றது உண்மை நன்றி வணக்கம்